ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆராஸ் வேர்ல்டு. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம இன்சூரன்ஸ், மால்தீவ்ஸ் இன்சூரன்ஸ் எப்படி எடுக்கணுங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எப்படி எடுக்கணுங்கிறது மட்டும் இல்லை, அதோடய பெனிஃபிட்ஸும் இன்சூரன்ஸ்க்கான அமௌண்ட்டும் எவ்வளோ பே பண்ணுங்கிறதையும் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் என்னுடைய டிபெண்டன்ட் விசா இன்சூரன்ஸை ஏஜென்ட் மூலமாக எடுத்தேன். ஏஜென்ட் மூலமாக எடுக்கிறது ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாகவும் இருக்கும். நம்ம அந்த ஏஜென்ட் கிட்ட விசா ப்ராசஸ்க்காக நம்ம டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்த உடனே அவங்க ஒரு நாள் நமக்கு மெசேஜ் பண்ணுவாங்க, இந்த மாதிரி உங்களோட இன்சூரன்ஸ் நீங்கள் பே பண்ணுன்ட்டு. அப்போ அவங்க ஒரு அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க, அது டைரெக்டாகவே இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டோடைய, இன்சூரன்ஸ் கம்பெனியோடைய அக்கௌண்ட் நம்பராக இருக்கும். அந்த அக்கௌண்ட் நம்பருக்கு நம்ம அவங்க கோட் பண்ணுற அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விடணும். நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடிச்சுல அதில் ரெஃபரன் நம்பர்னு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அதில் நம்ம பாஸ்போர்ட் நம்பரை மறக்காமல் அந்த ரெஃபர் அப்படிங்கிறதுல டைப் பண்ணி அனுப்பி விட்டுருங்க. மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறமாட்டி அந்த ரிசிப்டையும் அவங்களுக்கு ஷேர் பண்ணும், ஏஜென்ட் கிட்டே ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஷேர் பண்ணி விட்டுட்டிங்கன்னா அவங்க அந்த ப்ராசஸ் எல்லாமே பார்த்துக்குவாங்க. நமக்கு எப்போ இன்சூரன்ஸ் கிடைக்கும் அப்படின்னா அதே நாளில் நமக்கு PDF-ஆக நமக்கு அந்த இன்சூரன்ஸும் ப்ளஸ் ரிசிப்ட் நம்ம பே பண்ணிப்போம் பார்த்தீங்களா, அதோட ரிசிப்ட்டுமே நமக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணி விட்டுருவாங்க. இப்போ இந்த இன்சூரன்ஸோடைய இது தான் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கிறீங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருப்பாங்க. இந்த இன்சூரன்ஸ் நமக்கு 1 இயர் முடிய தான் வேலிடிட்டி இருக்கும். 1 இயர்க்கு அப்புறமாட்டி திருப்பி நம்ம புதுசாக எடுக்கிற மாதிரி இருக்கும். இந்த இன்சூரன்ஸ்க்காக அவங்க 800 ரூபாயை கலெக்ட் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ரைட் சைடில் இருக்கிற அந்த பெனிஃபிட்ஸை பற்றி பார்ப்போம். இந்த இன்சூரன்ஸ் பே பண்ணுறதுனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குங்கிறத, இன்கேஸ் நம்ம ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிற அளவுக்கு நம்மளோட ஹெல்த் கண்டிஷன் கொஞ்சம் மோசமாக இருந்துச்சு அப்படின்னா, இதே நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ப்ரிஃபர் பண்ணோன்னா நமக்கு அங்கே மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எல்லாமே ஃப்ரீயாக கொடுப்பாங்க. அதே மாதிரி நம்ம அந்த வார்டு, காமன் வார்டு இருக்கலாம், அங்கே அட்மிட் ஆனோம்னா அதுவும் ஃப்ரீயாக இருக்கும். இதே ப்ரைவேட் ரூம் தான் வேணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி சார்ஜஸ் கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இது நல்ல ஒரு பெனிஃபிட். இது வந்து இல்லை, எனக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் என்னால் ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியாது, நான் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் தான் பார்ப்பேன் அப்படின்னிங்கன்னா அவங்களுக்கும் 15% முடிய டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அதுவும் சில லிஸ்ட் ஆஃப் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் வச்சுருக்காங்க, அங்கே நீங்கள் ஜாயின் பண்ணால் மட்டும்தான், அட்மிட் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த மாதிரி டிஸ்கவுண்ட் கிடைக்கும். இல்லாட்டினா நமக்கு நார்மல் ஃபீ தான் கலெக்ட் பண்ணுவாங்க. ரெண்டாவதாக பார்க்க போகிறது அவுட் பேஷண்ட்டுக்கான சார்ஜஸை பற்றி தான். இப்போ நம்ம ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம், நம்ம ஜஸ்ட் ஒரு செக்கப்புக்காக போகிறோம், ஒரு ஃபீவரோ ஏதோ ஒன்று நம்ம இன் பேஷண்ட்டாக போகிறோம் அப்படின்னா, நீங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறீங்கன்னா அங்கே எடுக்கிற ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்படி மெடிசன்லாம் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். இதே நீங்கள் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 15% தான் டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா உங்களுக்கு முழுவதுமே ஃப்ரீயாக தான் இருக்கும். மூணாவதாக நம்ம பார்க்க போகிறது ரீபேட்ரியேஷன் கவரேஜ். இது ரீபேட்ரியேஷன் கவரேஜ் அப்படின்னா என்னென்னா, நம்ம இங்கே ஸ்டே பண்ணிகிட்டு இருக்க நேரத்தில் சடனாக ஒரு டெத் அக்கர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா, நம்மளை பரி பண்ணுற அந்த பரி பண்ணுறது, அந்த ஃபியூனரல், அந்த சடங்குகள் சம்மந்தமானது எல்லாமே மால்தீவ்ஸ் இந்த இன்சூரன்ஸ்லே கவர் ஆயிருங்கிறாங்க. இது போக இருந்தவங்களோட உடம்பை இந்தியாவுக்கோ இல்லை அதர் கண்ட்ரீஸ்க்கோ அனுப்பி வைக்கணும், அவங்கவுங்க கண்ட்ரிஸ்க்கு அனுப்பி வைக்கிறதுக்கும் அந்த காஸ்டேஜும் இதோடைய கவர் ஆயிரும்னு சொல்கிறாங்க. ஸோ இனிமேல் நீங்கள் மெடிக்கல்ஸ்க்கு போனீங்க அப்படின்னா, இன்பேஷண்ட்டாவோ அவுட் பேஷண்ட்டாவோ போனீங்கன்னா, அங்கே உள்ள ஹெல்ப் டெஸ்கில் நீங்கள் உங்களோட இன்சூரன்ஸை கிளைம் பண்ணுங்கள். நீங்கள் கேட்டால் மட்டும்தான் நமக்கு இவ்வளோ இன்சூரன்ஸ் இருக்குதுங்கிறத அவங்க பார்த்து அவங்க எல்லாமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் கொடுப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா, நீங்கள் கேட்கலன்னா அவங்க இதுக்கு எல்லாமே சேர்த்து பில் போட்டு சார்ஜஸ் கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இனிமேல் கேட்க மறந்துடாதீங்க. இது போல் இன்னொரு யூஸ்ஃபுல்லான ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனோட உங்களை அடுத்த வீடியோவில் நான் மீட் பண்ணுறேன். அது முடிய ஸ்டே டியூன், பை பை.